ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே, அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்றைய அவ்யக்த முரளி மார்ச் மாதம் 2000ல் சிவராத்திரியை முன்னிட்டு பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். சோ இன்றைய முரளியில பாப்தாதா தன்னுடைய பிறவி துணைவர்கள் மற்றும் சேவையில துணையா இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறார். குழந்தைகள் கூட எல்லாருமே ரொம்ப குஷியோட இருக்கீங்கன்றார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விடுபட்ட மற்றும் அன்பான அலௌகிகமான வைரத்திற்கு சமமான பிறவி வேற யாருக்குமே இருக்க முடியாதுன்றார். சோ இன்னைக்கு நாலா புறத்துல இருந்துமே குழந்தைகள் எல்லாருமே பாப் தாதாவை சந்திக்கிறதுக்காக மதுபன் வந்திருக்காங்க. பவஸ்ரா, எதுக்காக வந்திருக்கீங்க? வாழ்த்துக்கள் எடுக்கிறதுக்காக மற்றும் வாழ்த்துக்களை கொடுப்பதற்காக. சோ பாப்தா தான் இன்னைக்கு விசேஷமாக தன்னுடைய பிறவி துணைவர்கள் மற்றும் சேவையில துணையா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை கொடுத்துட்டே இருக்கார். மேலும் உயர்ந்த மற்றும் அன்பான அலௌகிக முத்துக்களின் மழையை பொழிஞ்சிட்டே இருக்கார். குழந்தைகளுடைய வாழ்த்துக்கள் கூட பாப்தாதாவுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கின்றார். இன்றைய ஒரு விசேஷமான நாள்ல பக்தர்கள் பகவானை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா குழந்தைகள் அந்த பகவானுடைய அந்த நினைவுல அன்புல மூழ்கி இருக்கீங்க, இதுதான் தந்தைக்கு சமமாக ஆகிறது அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்றாங்க, துணைவன் மற்றும் துணை இந்த இரண்டு வார்த்தைகள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறார். துணைவன் மற்றும் துணை, இது குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கா? துணைவன் இல்லாமே இருக்க முடியாது, துணை இல்லாமே இருக்க முடியாது. சோ பாபா சொல்றாங்க, பாப்தாதா துணைவனாக மற்றும் துணையாக கிடைச்சிருக்கார். இப்படிப்பட்ட துணைவன் மற்றும் துணை முழு கல்பத்திலையுமே வேற எப்பயாவது குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்காங்களா, இல்ல கல்பத்துக்கு முன்னால கூட குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறார். அடுத்தது இன்னைக்கு முரளியில பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு எல்லா ஆசைகள் நிறைவேறிடுச்சா இல்ல பாக்கி இருக்கா அப்படின்னு கேக்குறார். அப்புறம் பாபாவே சொல்றாங்க, பாக்கி இருக்கு. பாபாவை உலகத்துக்கு முன்னால வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இன்னும் பாக்கி இருக்குன்றார். குறைஞ்சது அட்லீஸ்ட் சதா கால தந்தை வந்துட்டார் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். சோ இந்த ஒரு ஆசை பாப்தாதாவுக்கு விசேஷமாக இருக்கு அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, சர்வ சம்பந்தங்களையும் பாபா குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கார். இப்ப குழந்தைகள் பாபாவை சர்வ சம்பந்தங்கள்ல நேரத்திற்கு ஏற்றார் போல பயன்படுத்தி அனுபவம் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா பாப்தாதா துணைவனாகவும் இருப்பார், துணையவனாகவும், அதாவது அவருடைய துணையும் கிடைக்கும். பாபா சொல்றார், அப்ப எல்லைக்குட்பட்ட துணைவர்களிடத்துல மனம் புத்தி அப்படிங்கிறது போக முடியாது. அதனால சர்வ சம்பந்தங்களையும் இப்ப காரியத்துல பயன்படுத்துங்க, மேலும் சுகத்தை எடுத்துட்டே இருங்க அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, சில நேரத்துல சில குழந்தைகள் தன்னை தனிமையாக மற்றும் கொஞ்சம் நிராசையாக அனுபவம் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாக்குறப்ப பாப்தாதாவுக்கு அவங்க மேல கருணை வருது. மேலும் பாபா சொல்றாங்க, குழந்தைகள் துணையை பயன்படுத்தாம ஏன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க? ஏன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை, ஃப்ளை பறக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான வார்த்தை. அதனால குழந்தைகள் ஏன் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா ஃப்ளை பறக்கணும் அப்படிங்கிற வார்த்தைய சதா ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்றார். அப்புறம் பாபா சொல்றாங்க, முழு நாள்ல பாப் தாதாவை துணைவன் மற்றும் அவருடைய துணை இந்த ரெண்டு ரூபத்திலையுமே முழு நாள் காரியத்துல பயன்படுத்துங்க. அப்ப உடல் மற்றும் புத்தி ரெண்டு விஷயத்திலையுமே குழந்தைகள் டயர்டா ஆனா கூட பாப்தாதா மாலிஷ் பண்றதுக்காக தயாரா இருக்கின்றார். மேலும் மனதை குஷிப்படுத்துறதுக்காகவும் எவர் ரெடியா இருக்கார். அப்ப குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள்ல போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றார். மேலும் இன்னைக்கு பிறந்த நாள், பர்த்டே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. சோ பிறந்த நாள்னா பரிசு கொடுப்பீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேக்குறார். சோ இன்றைய பிறந்த நாள்ல
வெறும் இந்த கலர்ஃபுல்லான அந்த டெக்கரேட்டடான அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேக் கட் பண்றதோட நிறுத்திடுவீங்களா இல்ல கிஃப்ட் கொடுப்பீங்களா? இன்றைய பிறந்த நாள் பரிசாக கோபத்தை விடுங்க அப்படின்னு பாபா சொல்றார். இன்னைக்கு முதல்ல கோபத்தினுடைய மூன்று அம்சங்கள் பற்றி பாபா சொல்றார். ஒண்ணு கோபத்தினுடைய பெரிய ரூபம், அதாவது ஜோரா வருமா. ரெண்டாவது ஆவேசங்கிற ரூபம், இது மிடில். மூணாவது சிடு சிடுன்னு இருக்கிறது, அதாவது லேசான அந்த ஒரு மைல்டு ரூபத்துல இருக்கிறது. பாபா சொல்றாங்க இந்த மூன்று ரூபத்திலையுமே, அதாவது கோபத்தினுடைய அம்சம் கூட குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடாதுன்றார். சோ இதை பிறந்த நாள் பரிசாக பாபா கொடுக்க முடியுமான்னு கேக்குறார். கொடுக்க முடியும்னு சொல்றவங்களெல்லாம் கை தூக்க சொல்றார். அப்ப குழந்தைகள் கை தூக்குறாங்க. சோ பாபா சொல்றாரு கை மாறா பாத்தா தான் எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு விசேஷமான வரதானத்தை கொடுக்கறேன்றார். தவறுதலா கூட விரும்பாமலேயே சப்போஸ் கோபம் வந்துருச்சு அப்படின்னா கூட குழந்தைகள் மனதார இனிமையான பாபா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பாபா அதிகப்படியான உதவியை தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுப்பேன், குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ரா உதவி கிடைக்கும் அப்படின்றார். ஆனா வெறும் பாபான்னு சொல்லாதீங்க, இனிமையான பாபான் மனதார சொல்லுங்கன்றார். சோ வாங்க முரளியினுடைய டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. அவ்வக்த முரளி தேதி 16/6/2024, ரிவைஸ் டேட் 3/3/2000. முரளியினுடைய தலைப்பு நல்ல சுபமான உணர்வு மற்றும் அன்பான உணர்வை வெளிப்படுத்தி கோபம் என்ற மிகப்பெரிய எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். இன்று பாப்தாதா தனது பிறவி துணைவர்கள் மற்றும் சேவையில் துணையாக இருப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இன்று உங்கள் அனைவருக்கும் கூட பாப் தாதாவின் அலௌகிக்க பிறந்த நாள் மற்றும் பிறவி துணைவர்களின் பிறந்த நாளுக்கான குஷி இருக்கிறது. குழந்தைகளுக்கும் பர்த்டே, பாபாவுக்கும் பர்த்டே, சோ அந்த குஷி இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட விடுபட்ட மற்றும் மிக அன்பான அலௌகிக்க பிறவி வேறு யாருக்குமே இருக்க முடியாது. தந்தையின் பிறந்த நாளே குழந்தைகளின் பிறந்த நாள் என்று ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். உலகத்துல எங்கேயுமே அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே நாள் பர்த்டேன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது விடுபட்ட மற்றும் அன்பான அலௌகிக்க வைரத்திற்கு சமமான பிறந்த நாளை நீங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் அனைவருக்கும் இந்த விடுபட்ட மற்றும் அன்பான நினைவும் இருக்கிறது. இந்த அலௌகிக்க பிறப்பை, விசித்திரமான பிறப்பை சுயம் பகவான் தந்தை குழந்தைகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இது பாபா சொல்றார் அலௌகிக்க பிறப்பு ரொம்ப விசித்திரமான பிறப்பு இல்லையா. சோ பாபா சொல்ற இந்த மாதிரி ஒரு பிறப்பு, இந்த பர்த்டேவை சுயம் பகவான் அப்பா என்ன பண்றாராம், குழந்தைகளோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கின்றார். பரம் ஆத்மா குழந்தைகளின் சிரேஷ்ட ஆத்மாக்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். உலகில் மனிதர்கள் வார்த்தையில் மட்டும் எங்களை பகவான் பரம் ஆத்மா படைத்தார் என்று கூறுகின்றனர். ஆனால் அவரை பற்றி அறிந்திருக்கவில்லை, அவர் நினைவிலேயே நடந்து கொள்வதும் இல்லை. பகவான் தான் எங்களை படைச்சிருக்காருன்னு சொல்றாங்க, ஜஸ்ட் லைக் தட் வாயில சொல்றாங்க, அவ்வளவுதான். அவரை பத்தியும் தெரியல, அவருடைய ஞாபகமும் இல்லை. பாபா சொல்றார் நீங்கள் அனைவரும் அனுபவத்தில் கூறுகிறீர்கள் நாம் பரமாத்மாவின் வம்சத்தினர்கள், பிரம்மாவின் வம்சத்தினர்கள். பரம் ஆத்மா நமது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார், நாம் பரமாத்மாவின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இன்று நானாபுரங்களிலிருந்தும் இங்கு வந்திருக்கிறீர்கள். எதற்காக? வாழ்த்து கொடுப்பதற்கு மற்றும் வாழ்த்து அடைவதற்கு. ஆக பாப்தாதா விசேஷமாக தனது பிறவியின் துணைவர்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சேவையில் துணையாக இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்தின் கூடவே பரம் பிரியமான முத்துக்கள், வைரங்கள், நகைகளின் மூலம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்பின் முத்துக்களை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அன்பின் முத்துக்களை தெரிந்திருக்கிறீர்கள் தானே? மலர்களின் மழை, தங்க மழை அனைவரும் செய்கின்றனர். ஆனால்
பாப்தாதா உங்கள் அனைவரின் மீதும் உயர்ந்த அன்பு, அலௌகீக அன்பு என்ற முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மடங்கு அல்ல, பல 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 மடங்கு உள்ளபூர்வமான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்துல பாருங்க என்ன பண்ணுவாங்க, பூலையே மழை போல தூவுவான், இல்லைன்னா தங்க மழை கூட சில பேர் வந்து ஒருத்தங்க மேல என்ன பண்ணுவாங்க, பொழியிறாங்க. ஆனா பாபா இங்க என்ன பண்றாரு, அந்த மாதிரி ஸ்தூலமான விஷயங்கள் இல்ல. பாபா இங்க குழந்தைகள் மேல அன்பினுடைய ரொம்ப உயர்ந்த அன்பு, அலௌகிகமான அன்பு, ஆத்மா மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, அப்படிப்பட்ட அன்பினுடைய முத்துக்களுடைய மழை குழந்தைகள் மேல பாபா பொழிஞ்சிட்டே இருக்கார். அது கூட பாபா என்ன சொல்றார், பல 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 மடங்கு மனதார அந்த வாழ்த்துக்களை பாபா கொடுத்துட்டே இருக்கார். நீங்கள் அனைவரும் கூட உள்ளபூர்வமான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் பாப்தாதா விடத்தில் வந்தடைந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளோட வாழ்த்துக்கள் கூட பாபாட்ட ரீச் ஆகும். ஆக இன்று கொண்டாடக்கூடிய மற்றும் வாழ்த்துக்களுக்கான நாளாகும். கொண்டாடும் பொழுது என்ன செய்வீர்கள், பேண்ட் வாசிப்பார்கள். பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் மனதில் குஷி என்ற பேண்ட் என்று கூறலாம் வாத்திய ஒலி கேட்டுக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த குஷியினுடைய அந்த சவுண்ட பாபா கேட்டுட்டு இருக்கார். பக்தர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் அன்பில் மூழ்கிவிடுகிறீர்கள். மூழ்க வருகிறது தானே, இவ்வாறு மூழ்குவதுதான் சமமாகுவதாகும். பாபாவுடைய நினைவுல மூழ்கிறேன், அன்புல மூழ்கிறேன்னா இதுதான் பாபாவுக்கு சமமாகிறதுன்றார். பாப்தாதா குழந்தைகளை தன்னிடம் இருந்து தனிமைப்படுத்த முடியாது. குழந்தைகளும் கூட தனியாக இருக்க விரும்புவது கிடையாது. பாபாவும் தனியா விடுறதுக்கு பிடிக்கிறது இல்ல, குழந்தைகளுக்கும் தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்ல. ஆனால் அவ்வப்போது மாயாவின் விளையாட்டில் சிறிது தனிமையாகி விடுகிறீர்கள். பாப்தாதா கூறுகின்றார், நான் குழந்தைகளாகி உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன். பாபா குழந்தைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காராம். ஆனால் குழந்தைகள் சேட்டை செய்வார்கள் தானே, குழந்தனாவே சேட்டை பண்றவங்க இல்லையா, மாயை சேட்டையை செய்ய வைத்து விடுகிறது. உண்மையில் அவ்வாறு கிடையாது, மாயை தன்னுடையவராக மாற்றி விடுகிறது. உண்மையிலே குழந்தைகள் சேட்டை பண்றதில்ல, ஆனா மாயை என்ன பண்ணுது, குழந்தைகள் மூலமா சேட்டையை பண்ண வைக்குது. பாபா சொல்ற மாயை தன்னுடையவராக மாற்றி விடுகிறது, பிறகு ஆதரவிலிருந்து தூரமாக்கி விடுகிறது. தான் குழந்தையாக்கி பாபாவுடைய சப்போர்ட் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுல இருந்து பாபா குழந்தைகளை ரொம்ப தூரமா ஆக்கிடுறாராம். சாரி, மாயை வந்து குழந்தைகளை தூரமா ஆக்கிடுது. இருந்தாலும் கூட பாப்தாதா ஆதரவாகி நெருக்கத்தில் கொண்டு வருகிறார். மாயா பாபாவோட சப்போர்ட் கிடைக்காம குழந்தைகளை தூரமாக்குது, ஆனா கூட பாபா என்ன பண்றாரு, தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டே குழந்தைகளை பக்கத்துல கொண்டு வரார். பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார். இரட்டை வெளிநாட்டினருக்கும் பிடித்தமான இரண்டு வார்த்தைகள் என்ன, டபுள் ஃபாரினர்ஸ்க்கு பிடிச்சிருக்கக்கூடிய ரெண்டு வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க ஆன்சர் பண்றாங்க, துணைவன் மற்றும் துணை அப்படின்னு அங்க இருக்கவங்க ஆன்சர் பண்றாங்க. அப்ப பாபா சொல்றார், இவை இரண்டும் பிடித்திருக்கிறதா, பிடித்திருந்தால் ஒரு கை உயர்த்துங்கள். பாரதவாசிகளுக்கு பிடித்திருக்கிறதா, துணைவனாகவும் ஆக வேண்டும் மற்றும் துணையும் அவசியமாகும். துணையின்றி இருக்க முடியாது, துணைவன் இன்றியும் இருக்க முடியாது. ஆக உங்கள் அனைவருக்கும் என்ன கிடைத்திருக்கிறது, துணைவன் கிடைத்திருக்கிறாரா, கம்பானியன் துணைவனா பாபா கிடைச்சிருக்காரா, ஆம் அல்லது இல்லை என்று கூறுங்கள். எஸ் நோ என்னன்னு சொல்லுங்கன்ற. அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆம், ஆமா பாபா கிடைச்சிருக்காரு, துணைவன் ரூபத்துல பாபா கிடைச்சிருக்காரு அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. பாபா கேக்குறார், துணை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேக்குறார். அதுக்கும் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆம், ஆமா பாபா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாபா சொல்றாங்க, இப்படிப்பட்ட துணை மற்றும் துணைவன் முழு கல்பத்திலும் கிடைத்திருக்கிறாரா, கல்பத்திற்கு முன்பு கிடைத்திருக்கிறாரா, ஒருபோதும் தூர விலகி விடாத ஒரு துணைவன் எவ்வளவுதான் குறும்பு செய்தாலும் ஆதரவாகத்தான் இருப்பார். எப்படிப்பட்ட துணைவன் கிடைச்சிருக்காரா, ஒருபோதும் நம்மளை விட்டுட்டு தூரமா போக மாட்டாரு,
எவ்வளவுதான் நம்ம குறும்பு பண்ணா கூட ஆதரவாகவே இருப்பார். அப்படிப்பட்ட துணைவன் நமக்கு கிடைச்சிருக்கார். மேலும் உங்களது உள்ளத்தின் பிராப்திகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். மனசுல என்னெல்லாம் ஆசை வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே பாபா என்ன பண்ணுவாரா, நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட துணைவன் கிடைச்சிருக்கார். ஏதாவது குறை இருக்கிறதா? அனைவரின் உள்ளம் கூறுகிறதா? அல்லது நியமத்திற்காக ஆம் என்று கூறுகிறீர்களா? பாபா கேட்டார் இல்லையா, துணைவனா கிடைச்சிருக்காரா, துணை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லையா? இதெல்லாம் ஏதோ சொல்லணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டீங்களா, இல்ல மனசார சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் என்று பாடுகிறீர்கள். அடைந்து விட்டீர்களா அல்லது அடைய வேண்டுமா? அடைந்து விட்டீர்களா? இப்பொழுது அடைவதற்கு ஒன்றும் இல்லையா அல்லது சிறிது ஆசைகள் இருக்கிறதா? இதுக்கப்புறமும் வேணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருக்கா இல்ல எல்லாம் நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்கிறார். அனைத்து ஆசைகளும் நிறைவேறி விட்டதா அல்லது பாக்கி இருக்கிறதா? இருக்கிறது என்று பார்த்ததா கூறுகின்றார். ஆசை பாக்கி இருக்குன்னு பாபா சொல்றார். சோ பாபா சொல்றாங்க, தந்தையை வெளிப்படுத்தும் ஆசை பாக்கி இருக்கிறது. அனைத்து குழந்தைகளும் தெரிய வேண்டும் என்பது தந்தையின் ஆசையாகும். அதாவது பாபாவுடைய குழந்தைகள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க இல்லையா, சோ எல்லாருக்குமே பாபாவை பற்றி தெரியணும் அப்படிங்கிறது பாபாவுடைய ஆசையா இருக்கு. தந்தை வந்திருக்கிறார், சிலர் தெரியாமல் இருந்து விடலாமா? பகவான் வந்திருக்கார், அப்பா வந்திருக்கார், இந்த ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு யாராவது ஒரு சிலருக்கு தெரியாம இருந்தா ஓகேவா என்ன அப்படின்னு கேட்கிறார் பாபா. ஆக அனைவருக்கும் குறைந்தது நமது சதாகால தந்தை வந்திருக்கிறார் என்பது தெரிய வேண்டும் என்பது பாப் தாதாவின் விசேஷ ஆசையாகும். அட்லீஸ்ட் மினிமம் சதா காலத்துக்கான அப்பா வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயமாவது உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும்ல, தெரியணும்னு பாபா ஆசைப்படுறார். ஆனால் குழந்தைகளின் மற்ற எல்லைக்குட்பட்ட ஆசைகள் நிறைவேறிவிட்டது. அன்பான ஆசைகள், குழந்தைகளுடைய எல்லைக்குட்பட்ட ஆசைகள் நிறைவேறிடுச்சு. எந்த மாதிரி ஆசைகளா பாபா சார்? அன்பான ஆசைகள். எந்த மாதிரி? மேடைக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர். இந்த ஆசை இருக்கிறதா, இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இப்பொழுது சுயம் பாபா அனைவரிடத்திலும் வருகின்றார். பாபாவே ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி குழந்தைகளுக்கு நடுவுல போய் திருஷ்டி கொடுத்திருக்காரு இல்லையா, சோ அந்த டைமும் இருந்தது. சோ பாபா சொல்றார், இப்பொழுது சுயம் பாபா அனைவரிடத்திலும் வருகின்றார். இந்த ஆசையும் நிறைவேறி விட்டதா? திருப்தியான ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஏனெனில் அனைத்து ஆத்மாக்களும் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். ஏனெனில் நேரம் எப்படியோ அப்படி ஸ்வரூபம் உருவாக்கியே தீர வேண்டும். நேரத்துக்கு ஏற்றாற் போல ஸ்வரூபம் ஆயிதான் ஆகணும். ஆகையால் பாப் தாதாவும் நாடகத்தின் பந்தனத்தில் இருக்கிறார் அல்லவா? எனவேதான் அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு நேரத்திலும் திருப்தியாக இருக்கின்றனர் மற்றும் சதா திருப்தியின் மணியாக ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஏன்? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் என்று நீங்கள்தான் கூறுகிறீர்கள். குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்களா? திருப்தியின் மணியா ஜொலிக்கிறாங்க. அது கூட ஏன்? ஏன்னா எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு குழந்தைகளே சொல்றீங்க. இது பிரம்மா பாபாவின் ஆதி அனுபவ வார்த்தையாகும். எதை அடையணுமோ அதை அடைந்து விட்டேன் அப்படிங்கிறது பிரம்மா பாபாவுடைய ஆதி அனுபவத்தினுடைய வார்த்தை அப்படின்றார். எது பிரம்மா பாபாவின் வார்த்தையோ அதுவே அனைத்து பிராமணர்களின் வார்த்தையாகும். எனவே பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இதுவே மறுபரிசீலனை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, சதா தந்தையின் துணையில் இருங்கள். தந்தை அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் செய்வித்திருக்கின்றார். தந்தைதான் அனைத்து சம்பந்தமாக இருக்கின்றார் என்று கூறுகிறீர்கள். சர்வ சம்பந்தங்களை நேரத்திற்கு தகுந்தாற்போல் சம்பந்தத்தை காரியத்தில் ஏன் பயன்படுத்துவது கிடையாது? ஏன் வந்து டைம்க்கு தகுந்தாற் போல் பாபாவை அந்த சம்பந்தத்துல யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? மேலும் இந்த சர்வ சம்பந்தத்தை நேரத்திற்கு தகுந்தாற் போல் அனுபவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் எனில் துணைவனாகவும் இருப்பார், துணையாகவும் இருப்பார். வேறு எந்த துணைவர்களிடத்திலும் மனம் புத்தி செல்ல முடியாது. பாத்தாதா அனைத்து சம்பந்தங்களையும் முன்வந்து கொடுக்கிறார். எனவே சர்வ சம்பந்தத்தின் சுகம் எடுத்துக் கொள்ளுங்கள், சம்பந்தங்களை காரியத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாபா வந்து
சர்வ சம்பந்தங்களை குழந்தைகளுக்கு நான் இருக்கேன், யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆஃபர் பண்றார். சோ இப்ப யூஸ் பண்ணிக்கோங்க, சுகத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். சில குழந்தைகள் சில நேரங்களில் தன்னை தனியாக இருப்பதாக அல்லது சிறிது நிராசையின் அனுபவம் செய்கின்றனர் என்பதை பாப்தாதா பார்க்கும் போது கருணை ஏற்படுகிறது. குழந்தைகள் தனியா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப நிராசையா இருக்காங்க, இதெல்லாம் பாக்குறப்ப பாபாவுக்கு கருணை வருது. இப்படிப்பட்ட சிரேஷ்ட துணை இருக்கிறது, பாபா அவ்வளவு உயர்ந்த துணை கிடைச்சிருக்கு. சோ இப்படிப்பட்ட சிரேஷ்ட துணை இருக்கிறது, துணையை காரியத்தில் ஏன் பயன்படுத்துவது கிடையாது? பிறகு என்ன கூறுகிறீர்கள்? ஏன் பாபாவுடைய துணையை யூஸ் பண்ணாம குழந்தைகள் என்ன சொல்றாங்களாம், ஏன் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. பாப்தாதா கூறியிருக்கின்றார், ஏன் என்று கூறாதீர்கள். ஏன் என்பது எதிர்மறையானது, பறப்பது ஃப்ளை என்பது நேர்மறையாகும். எனவே ஏன் என்று ஒருபோதும் கூறாதீர்கள், பறக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். ஏன் சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக நான் பறக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தந்தையை துணையாக ஆக்கி பறக்கும் போது மஜா ஏற்படும். பாபாவை துணையா ஆக்கி அவர் கூட சேர்ந்து பறந்தோம்னா மஜா குஷி கிடைக்கும் அப்படின்றார். அவரது துணை மற்றும் துணைவன் இரண்டு ரூபத்தையும் முழு நாளிலும் காரியத்தில் பயன்படுத்துங்கள். இப்படிப்பட்ட துணைவன் பிறகு எப்போதாவது கிடைப்பாரா? புத்தி அளவில் மற்றும் சரீர அளவில், அதாவது உடலால புத்தியால இரண்டிலும் களைப்படைந்து விடும் போது உங்களுக்கு இரண்டு ரூபத்திலும் மாலிஷ் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். பாபா குழந்தைகளுக்கு மாலிஷ் பண்ண ரெடியா இருக்கின்றார். மனதை மகிழ்விப்பதற்கும் எவர் ரெடியாக இருக்கிறார். பிறகு எல்லைக்குட்பட்ட மன மகிழ்ச்சிக்கான அவசியமே இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது இடத்துக்கு போகணும் இல்ல யாரையாவது பார்க்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும், அப்பதான் மனசு குஷியா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ பாபா சொல்ற, பாபா வந்து மனசு குஷிப்படுத்த எவரெடியா இருக்கார். அப்படி பாபா கிட்ட இருந்து அந்த மாதிரி எவரெடியா அந்த மனசை குஷிப்படுத்துறதுக்கான விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லைக்குட்பட்ட மன மகிழ்ச்சிக்கான அவசியமே இருக்காது. இவ்வாறு பயன்படுத்துவதற்கு வருகிறதா? அல்லது உயர்ந்த பாபா, ஆசிரியர், சத்குரு என்று நினைக்கிறீர்களா? பாபா இப்படி எல்லாம் துணைவன் துணை இந்த ரூபத்துல யூஸ் பண்ண வருதா? இல்ல அவர் என்னமோ பெரிய பாபா, ரொம்ப ஹையஸ்ட், உயர்ந்த ஆசிரியர், உயர்ந்த சத்குரு இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆக சர்வ சம்பந்தம் இருக்கிறது. புரிந்ததா? இரட்டை வெளிநாட்டினர் புரிந்து கொண்டீர்களா? நல்லது. அனைவரும் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? கொண்டாட வேண்டும் தானே. பிறந்த நாள் கொண்டாடும் போது யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ அவருக்கு பரிசு கொடுப்பீர்களா, கொடுக்க மாட்டீர்களா? கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா, கிஃப்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடியவங்களாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க, கொடுப்போம் அப்படின்னு. சோ பாபா சொல்றார், ஆக இன்று நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள். அப்போட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க. பெயரே சிவராத்திரி. குறிப்பாக தந்தைக்கு கொண்டாட வந்திருக்கிறீர்கள், அப்போட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்கன்றார். கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்று பிறந்த நாள் அன்று என்ன பரிசு கொடுத்தீர்கள்? இன்னைக்கு பர்த்டேல அப்பாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு கேக்குறார். அல்லது வெறும் வண்ண விளக்குகள் மட்டும் எரிய விடுவது, கேக் கட் செய்வது, இதுதான் கொண்டாட்டமா? இன்று பரிசு என்ன கொடுத்தீர்கள்? அல்லது நாளை கொடுப்பீர்களா? வெறும் லைட் போட்டுட்டு கேக் கட் பண்ணுவீங்க, இவ்வளவுதான் செலிப்ரேஷனா? இல்ல ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கூட கொடுப்பீங்களா? இல்ல நாளை கொடுக்குறேன் பாபா அப்படின்னு சொல்றீங்களா? சிறியது கொடுத்தாலும் பெரியதாக கொடுத்தாலும் பரிசு கொடுப்பார்கள் அல்லவா? சின்னதோ பெருசோ ஆக மட்டும் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அப்படின்றார். ஆக என்ன கொடுத்தீர்கள்? யோசிக்கிறீர்கள். நல்லது, கொடுக்க வேண்டும் தானே. கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? பாப்தாதா என்ன கூறுகிறாரோ அதை கொடுப்பீர்களா, அல்லது தனது விருப்பப்படி கொடுப்பீர்களா? எனக்கு என்ன இஷ்டமோ அதை பாபா நான் கொடுக்குற கிஃப்டான்னு சொல்றீங்களா, இல்ல பாபா என்ன விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்கிறாரோ அதை கொடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். பாப்தாதா என்ன கூறுகிறாரோ அதை கொடுப்போம் அப்படின்னு அங்க இருக்கவங்களா பாபாவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அப்ப பாபா சொல்றார், பார்க்கலாம், சிறிது தைரியம் வைக்க வேண்டும். நான் சொல்றத ஆசைப்படுறத கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தைரியம் வைக்கணும் நீங்க அப்படின்றார். தைரியம் இருக்கிறதா?
மதுபனத்தில் இருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இரட்டை வெளிநாட்டினருக்கு தைரியம் இருக்கிறதா? கைகளை மட்டும் மிக நன்றாக உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். தைரியம் இருக்குன்னு எல்லாம் கை தூக்குறாங்க போல. பாபா சொல்ற தைரியம் இருக்குன்னு நீங்க எல்லாரும் நல்லா கை தூக்குறீங்க, நல்லது. சக்திகளிடம், பாண்டவர்களிடம் தைரியம் இருக்கிறதா? பாரதவாசிகளிடம் தைரியம் இருக்கிறதா? மிகவும் நல்லது. இதுவே தந்தைக்கு வாழ்த்தாக கிடைத்து விட்டது. எல்லா குழந்தைகளும் தைரியம் இருக்கு பாபா, நீங்க சொல்லுங்க, நாங்க கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கை தூக்குறாங்க. சோ பாஸ்டர், நீங்க எல்லாம் கை தூக்கினதே பாபாவுக்கு வாழ்த்தா கிடைச்சிருச்சுன்றார். கூறட்டுமா? சரி, இப்ப என்ன கிஃப்ட் வேணும் நான் சொல்லவா அப்படின்னு கேக்குறார். யோசிக்க வேண்டி இருக்கும் என்று கூற மாட்டீர்கள் தானே? பாபா சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பாக்குறோம் பாபா அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்களே. பார்க்கலாம் என்று கூறக்கூடாது. மெஜாரிட்டி ஆத்மாக்களிடம் பாப்தா தான் ஒரு விஷயத்தை பார்த்தார், மைனாரிட்டி அல்ல. மெஜாரிட்டி என்ன பார்த்தார்? நிறைய குழந்தைகள் கிட்ட ஒரு விஷயத்த பாபா பார்த்திருக்கார். ஏதாவது பிரச்சனைக்கான சூழல் வரும்போது மெஜாரிட்டி 1, 2, 3 என்ற எண்ணிக்கையில் கோபத்தின் அம்சம் விரும்பாவிட்டாலும் வெளிப்பட்டு விடுகிறது. அதிகப்படியான குழந்தைகள் கிட்ட ப்ராப்ளம் சிச்சுவேஷன் வரப்ப கோபம் 1, 2, 3 லெவல்ல ஆசைப்படலனாலும் குழந்தைகள் அந்த கோபத்துல வந்துடுறாங்க. ஆனா அந்த லெவல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஏதோ ஒரு லெவல்ல ஆனா அந்த கோபம் வெளிப்பட்டுடுது. சிலரிடம் கோபம் மிகப்பெரிய ரூபத்தில் வருகிறது, சிலரிடம் ஆவேசத்தின் ரூபத்தில் வருகிறது, சிலரிடம் மூன்றாவது நம்பர் சிடு சிடு என்ற ரூபத்தில் வெளிப்படுகிறது. சிடு சிடு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? அதுவும் கோபத்தின் அம்சமாகும். சிடு சிடுன்னு இருக்கிறது கூட பாபா சொல்றாங்க கோபத்தினுடைய அம்சம். லேசானது மூன்றாவது நம்பர் அல்லவா, தேர்ட் நம்பர், அதனால சிடு சிடுன்னு இருக்கிறது தேர்ட் லெவல் அப்படின்றார். அதனால் அது லேசாக இருக்கிறது. முதல் நம்பர் ஜோராக இருக்கிறது, இரண்டாவது அதை விட குறைந்தது. இன்றைய நாட்களில் அனைவரின் மொழியும் ராயலாக ஆகிவிட்டது. ராயல் ரூபத்தில் என்ன கூறுகிறீர்கள்? குழந்தைகள்னா சிச்சுவேஷன் வரப்ப ரொம்ப ராயலான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறோமா? ராயலா அப்படி என்ன சொல்றாங்க குழந்தைகள்? பிரச்சனை இவ்வாறு இருந்ததால் ஆவேசம் வரத்தான் செய்யும். அதான் ப்ராப்ளம் இப்படி இருந்ததுல அதனால ஆவேசம் வந்தானே ஆகும் அப்படின்றாங்களாம். ஆக இன்று பாப்தாதா அனைவரிடத்திலும் இந்த பரிசு பெற விரும்புகிறார், கோபத்தை விடுங்கள். ஆனால் கோபத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. கோபம் மட்டும் இல்ல, கோபத்தோட அம்சம் கூட. என்ன சொன்னார் பாபா? பெரிய ரூபத்துல வருது, ஆவேசமா வர்றது, சிடு சிடுன்றது. சோ எந்த ஒரு அம்சம் கூட இருக்கக்கூடாதுன்றார். ஏன்? கோபம் வந்து அவமதிப்பு செய்கிறீர்கள், கோபத்துல வரப்ப இன்சல்ட் பண்ணிடுறோமா. ஆனால் கோபம் இருவருக்கு நடுவில் ஏற்படுகிறது, தனியாக ஏற்படுவது கிடையாது. யாரோ ரெண்டு பேருக்கு நடுவில் தானே கோபம் வருது, தனியா ஒருத்தர் மட்டும் கோபப்படுறது இல்லையா? இருவருக்கு நடுவில் ஏற்படும் போது தென்பட்டு விடுகிறது. மனதளவில் கூட ஒருவர் மீது வெறுப்புணர்வின் அம்சம் இருந்தாலும் மனதில் அந்த ஆத்மாவின் மீது கண்டிப்பாக ஆவேசம் வரும். ஒருத்தர் வந்து பிடிக்காம அவங்க மேல வெறுப்பு இருக்கு அப்படின்னா வெளியில சொல்லனா கூட மனசுல என்ன ஆகும்? கண்டிப்பா அவங்க மேல ஆவேசம் வருதுன்றார். மாஸ்டர் அப்ப ஆவேசம்ங்கிறது கோபத்தோட அம்சம்னு சொல்லிட்டார் இல்லையா? சோ அப்ப கோபம் வருதுன்னு ரீசன் ஆயிடுது மாஸ்டர். ஆக அவமதிப்பதற்கான இந்த காரணம் பாப்தாதாவிற்கு பிடிக்கவில்லை. ஒருத்தங்க பிடிக்கல, வெறுப்பு வருது, உள்ளத்துல ஆவேசம் வருது, சோ அவங்களே ஏதோ ஒரு டைம் இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இது பாபாவுக்கு பிடிக்கலன்ற. எனவே கோப உணர்வு துளி அளவும் உருவாக கூடாது. பிரம்மச்சரியத்தின் மீது கவனம் கொடுப்பது போன்று காமம் என்பது மிகப்பெரிய எதிரி, கோபம் மிகப்பெரிய எதிரி என்று பாடப்பட்டிருக்கிறது. காமம் எப்படி பெரிய விகாரமோ அந்த மாதிரி கோபம் கூட மிகப்பெரிய எதிரின்றார். நல்ல சுபமான உணர்வு, அன்பான உணர்வு வெளிப்படுவது கிடையாது. பிறகு மனதை கெடுத்துக் கொள்கிறீர்கள், அந்த ஆத்மாவை தூர விலக்கி வைத்து விடுகிறீர்கள், எதிரி வரமாட்டீர்கள், பேச மாட்டீர்கள், அவரது விஷயத்தை ஒதுக்கி விடுகிறீர்கள், முன்னேற விட மாட்டீர்கள். பாபா பாருங்க எப்படி சொல்றாருன்னு,
கோவம் வரப்ப மனசுல சுபமான உணர்வோ அன்பான உணர்வோ இருக்கிறது கிடையாது, மனச கெடுத்துக்கிறோமா. அப்புறம் என்னாகிறோம், யார் மீது கோவம் அந்த ஆவேசம் எல்லாம் வருதோ அந்த ஆத்மாவை தூரமா விலக்கிடுறோமா, அவங்களுக்கு எதிரில வரமாட்டோமா, அவங்க கிட்ட பேச மாட்டோங்கிறோம். அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த எடுத்துக்கிறது இல்லை, என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்தையே ஒதுக்கிடுவோம், அவங்க முன்னால முன்னேற்றம் அடையறத கூட விட மாட்டேங்கிறோம். பாபா சொல்றார், இவை அனைத்தும் வெளியில் உள்ளவர்களுக்கும் தெரிகிறது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா, பேசாம, அவங்க முன்னால வராம, அவங்கள சொல்றக்கூடிய அந்த வார்த்தைகள், விஷயங்களை ஒதுக்குறது, இதெல்லாம் பண்ணோம்னா என்ன ஆகும், கண்டிப்பா சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அது தெரிய வரும் இல்லையா. பாபா சொல்றார், இவை அனைத்தும் வெளியில் உள்ளவர்களுக்கும் தெரிகிறது, இதெல்லாம் தெரியுது, ஆனா குழந்தைகள் எப்படி பேசுறோம், என்ன சொல்றோமா. பிறகு இவருக்கு இன்று உடல்நிலை சரியில்லை, வேறு ஒன்றும் இல்லை என்று கூறிவிடுகிறீர்கள். இப்படி அப்படியே சொல்லி இந்த விஷயத்த மூடி மறைக்கிறோம் இல்லையா, லாஸ்டா வேறு ஒன்றும் இல்லை என்று கூறிவிடுகிறீர்கள். ஆக பிறந்த நாள் பரிசாக இதை கொடுக்க முடியுமா, கோவத்தை விட்டுடுங்கன்றாரு இல்லையா, சோ இதை நீங்க கிஃப்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். முயற்சிக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பரிசு கொடுப்பதற்கு யோசிப்பவர்கள், முயற்சிப்பவர்கள் கை உயர்த்துங்கள். உண்மையான உள்ளத்தில்தான் பகவான் திருப்தி அடைகின்றார். அப்ப இப்படி எல்லாம் பாபா முரளியில சொல்றப்ப கொஞ்சம் பேரெல்லாம் என்ன பண்றாங்க, சில சகோதர சகோதரிகள் எழுந்து நிற்கின்றனர். பாபா நாங்க வந்து முயற்சி பண்றோம், விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க. பாபா சொல்றார், மெதுவாக எழுந்து கொண்டிருக்கிறீர்கள், உண்மை கூறியதால் வாழ்த்துக்கள். முயற்சிக்கிறேன் என்று கூறியவர்களுக்கு சரி, முயற்சி செய்யுங்கள், ஆனால் அதற்கு எவ்வளவு காலம் வேணும். சரி பாபா, நான் முயற்சி பண்றேன், கோவத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சோ அதுக்கு எவ்வளவு டைம் வேணும் அப்படின்னு பாபா கேக்குறார். ஒரு மாதம் தேவையா, ஆறு மாதங்கள் தேவையா, எவ்வளவு காலம் தேவை, விட்டு விடுவீர்களா அல்லது விடுவதற்கான லட்சியமே கிடையாதா. பாபா கேக்குறார், 1 month வேணுமா, 6 months வேணுமா, எவ்வளவு டைம் வேணும், அந்த டைமுக்குள்ள விட்டுருவீங்களா இல்ல கோவத்தை விடணும், அது பாட்டுதான் இருக்கட்டுமே, அதை விடணுங்கிற ஒரு தாட்டே இல்ல, லட்சியமே இல்ல, அப்படி இருக்கீங்களா. முயற்சிக்கின்றேன் என்று கூறியவர்கள் மீண்டும் எழுந்து நில்லுங்கள். 2-3 மாதங்களில் முயற்சி செய்து விட்டு விடுவேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பாபா 3-4 months முயற்சி பண்றேன், அப்புறம் நான் விட்டுடுறேன் பாபா அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்கன்ற. 6 மாதங்கள் தேவை என்று நினைப்பவர்கள் 6 மாதங்கள் முடிந்ததும் குறைக்க வேண்டும். 6 months விட்டுடுறேன் பாபான்னு சொல்றீங்கன்னா 6 months என்ன பண்ணணும், கோபம் வந்து கம்மி ஆகணும் கண்டிப்பா. இந்த விஷயத்தை விட்டுவிடக்கூடாது, ஏனெனில் மிகவும் அவசியமாகும். 6 months கொஞ்சம் லாங் டைம் இல்லையா, சோ பாபா சிலர் முயற்சி பண்ணி கண்டிப்பா கம்மி பண்ணணும். அந்த லாங் டைம்ல அப்புறம் அப்படியே சரி கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி அப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பா இதை செஞ்சு ஆகணும்ன்றார் பாபா. இதில் அவமதிப்பு தென்படுகிறது, என கோபம் வரப்ப இன்சல்ட் பண்றது தெரியுது, மத்தவங்களுக்கு நடுவுல தெரியுது அது பிராக்டிக்கலா. சோ பாபா சிலர், வாயில் கூறாதீர்கள், தோற்றம் வெளிப்படுகிறது. வாயில கோவப்பட்டு கத்துறது, சண்டை போடுறது, திட்டுறது இதெல்லாம் இல்லைன்னா கூட பாபா சொல்றார், கண்டிப்பா வெளியில அந்த தோற்றத்துல தெரிஞ்சிடுது அந்த கோவம் இருக்குன்னு. ஆனால் யாரெல்லாம் தைரியம் வைத்தீர்களோ அவர்கள் அனைவரின் மீதும் பாப்தாதா, ஞானம், அன்பு, சுகம், சாந்திக்கான முத்து மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். நல்லது. கைமாறாக பாப்தாதா அனைவருக்கும் விசேஷமாக இந்த வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் தைரியம் வச்சாங்க செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பாபா என்ன பண்றாரா, விசேஷமா வரதானம் கொடுக்கிறாராம். என்ன வரதானம் கொடுக்கிறார், தவறுதலாக விரும்பாவிட்டாலும், சில நேரம் கோபம் வந்துவிட்டாலும், மனதார இனிமையான பாபா என்று கூறும் போது தந்தையின் அதிகப்படியான உதவி தைரியமானவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆசைப்படாம கோபம் வந்துச்சுன்னா கூட மனசார இனிமையான பாபான்னு சொல்லிட்டா தைரியம் வச்ச குழந்தைகளுக்கு கண்டிப்பா பாபாவோட எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கிடைக்கும்ன்றார். இனிமையான பாபா என்று கூற வேண்டும், வெறும் பாபா என்று கூறக்கூடாது. இனிமையான பாபா என்று கூறும் போது உதவி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏனெனில் லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, கோவத்தை விட்டுடணும்னு பாபா சொல்லியிருக்காரு, நான் விடணும்னு லட்சியம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதனால ஹெல்ப் கிடைக்கும்ன்றார். லட்சியத்தின் மூலம் லட்சணம் வந்தே ஆக வேண்டும். மதுபானத்தில் உள்ளவர்கள் கை உயர்த்தங்கள், செய்தே ஆக வேண்டும் தானே. அப்ப அங்க இருக்கவங்களா, ஆமா பாபா,
செஞ்சுதான் ஆகணும்ன்றான். பாபா சொல்றார், வாழ்த்துக்கள், மிகவும் நன்று. இன்று விசேஷமாக மதுபனத்தில் உள்ளவர்களுக்கு டோலி கொடுப்பேன். அதிக உழைப்பு செய்கின்றனர், கோபத்திற்காக கொடுக்கவில்லை, உழைப்பிற்காக கொடுப்பேன். ரொம்ப நல்ல முயற்சி பண்றாங்க, அங்க இருக்கவங்க உழைக்கிறாங்க, அதனால இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல்லா மதுபனி வாசிக்கலாம், நான் டோலி கொடுக்கறேன்ற பாபா. அனைவரும் புரிந்து கொண்டு கை உயர்த்திருக்கீர்கள், ஆகையால் டோலி கொடுப்பேன். பாபா சொன்ன விஷயத்தை புரிஞ்சுட்டு கோவத்தை விட்டுடுவேன், கை தூக்கி இருக்காங்க. சோ பாபா சொல்ல, சோ அதனால நான் எல்லாருக்குமே இன்னைக்கு நான் டோலி கொடுக்கறேன். மிக நன்றாக உழைப்பு செய்தீர்கள், சேவையின் மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்துவது இது மதுவனத்தின் உதாரணமாகும். சேவை பண்ணி என்ன பண்றாங்களா? பாபா சொல்லார், எல்லாரையுமே மதுபனுக்கு யாரெல்லாம் போறாங்களோ எல்லாரையும் திருப்திப்படுத்துறாங்க, இதுதான் மதுபனோட ஸ்பெஷாலிட்டின்றார். இது எக்ஸாம்பிள் அப்படின்றார். ஆகையால் இன்று வாயை இனிப்பாக்குவேன். இவர்களது இனிப்பான வாயை பார்த்து நீங்கள் அனைவரும் கூட வாயை இனிப்பாக்கிக் கொள்ளுங்கள், குஷி ஏற்படும் அல்லவா. பாபா மதுபனி வாசிக்க டோலி கொடுக்கிறார், அவங்க வாய் இனிப்பாகுது, அவங்க வாய் இனிப்பாக்குறத பார்த்து குழந்தைகள் நீங்களும் உங்களோட வாயை இனிப்பாக்கிக்கோங்க, உங்களுக்கு குஷி வரும் தானே அப்படின்றார். இதுவும் பிராமண குடும்பத்தின் ஒரு கலாச்சாரமாகும் இல்லையா. மத்தவங்க வாய் இனிப்பாக்குறத பார்த்து நானும் இனிப்பாக்கிட்டு அவங்கள பார்த்து குஷிப்படணும், இது கூட பிராமண குடும்பத்தினுடைய ஒரு கலாச்சாரம். பாபா சொல்றார், இன்றைய நாட்களில் நீங்கள் அமைதிக்கான கலாச்சாரம், கல்ச்சர் ஆஃப் பீஸ் என்ற நிகழ்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. அந்த மாதிரி கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்றார். எனவே இதுவும் முதல் நம்பர் கலாச்சாரமாகும், பிராமண குலத்தின் நாகரீகம். பாபா சொல்றார், பாப்தாதா பார்த்தார், தாதி பரிசு கொடுக்கும் போது அதில் ஒரு துணிப்பையும் இருக்கும், அதில் குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆக இன்று பாப்தாதா இந்த பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார், துணிப்பை கொடுக்கவில்லை, வரதானமாக இந்த வார்த்தைகளை கொடுக்கின்றார். தாதி வந்து கிஃப்ட் கொடுக்கறப்ப கிஃப்ட் வந்து ஒரு துணிப்பை கூட இருக்குமா, அந்த பேக்ல என்ன எழுதியிருக்குமா? பாபா சொல்றார், குறைவா பேசுங்கள், மெதுவா பேசுங்கள், இனிமையா பேசுங்கள் எழுந்திருக்குமா. சோ பாபா இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கிறார், ஆனா துணிப்பை கொடுக்கல, கிஃப்டா வார்த்தைகளை கொடுக்கிறார். என்ன வார்த்தைகளை சொல்றார்? ஒவ்வொரு பிராமணனின் முகம் மற்றும் நடத்தையில் பிராமண கலாச்சாரம் வெளிப்படுத்த வேண்டும். பிராமண கலாச்சாரம் வெளிப்படணும். என்ன கலாச்சாரம் சொன்னார்? மத்தவங்களை பார்த்து குஷி அடையணும். சோ இது என்ன பண்ணணும்? இந்த ஒரு கலாச்சாரம் பிராமணர்களுடைய முகம் நடத்தையில வெளிப்படணும். நிகழ்ச்சிகள் செய்வீர்கள், சொற்பொழிவும் செய்வீர்கள், ஆனால் முதலில் தனக்குள் இந்த நாகரிகம் அவசியமாகும். என்ன நாகரிகம்? பாபா சொல்றார், ஒவ்வொரு பிராமணனும் புன்முறுவலுடன் ஒவ்வொருவரின் சம்பந்தத்தில் வர வேண்டும். இந்த நாகரிகம் பிராமணர்களுக்கு அவசியம்ன்றார். ஒவ்வொருத்தருமே ரொம்ப அந்த புன்சிரித்த முகத்தோட மத்தவங்களுடைய தொடர்புல சம்பந்தத்துல வரணும். இந்த நாகரிகம் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளார முதல்ல கொண்டு வரணும்ன்றார். சிலர் எப்படி உள்ளனர், சிலர் எப்படி இல்லை, மற்றவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவரை பார்த்து நீங்கள் கலாச்சாரத்தை விட்டு விடாதீர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியா இருப்பாங்க, ஆனா அவங்கள பார்த்து நான் மாறக்கூடாது, என்னோட கலாச்சாரத்தை நான் விடக்கூடாது. என்ன பண்ணணும்? புன்முறுவலோட மத்தவங்களுடைய சம்பந்தத்துல தொடர்புல வரணும். இந்த கலாச்சாரத்தை நான் எனக்குள்ள கொண்டு வரணும், மத்தவங்களை பார்த்து இதை நான் விட்டுடக்கூடாதுன்றார். பாபா சொல்றார், கடந்து போன விஷயங்களை மறந்து விடுங்கள், எது முடிஞ்சு போச்சோ அதெல்லாம் மறந்துடும், புது சம்ஸ்காரத்தை நாகரிக வாழ்க்கையில் காட்டுங்கள். இப்பொழுது காட்ட வேண்டும், சரிதானே? என்ன காட்டணும்ன்ற பாபா? புன்முறுவரோட முடிஞ்சு போன விஷயங்களை மறந்துட்டு ஒவ்வொருத்தருடைய தொடர்புல சம்பந்தத்துல வரணும். இத இந்த ஒரு புது சம்ஸ்காரத்தை நாகரிக வாழ்க்கையில காட்டுங்க, காட்டுவீங்க தானே, சரிதானே அப்படின்றார். அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆம் பாபா என்று கூறினார்கள், எல்லாருமே சரி பாபான்னு சொல்றாங்க. இது மிகவும் நன்றாக இருக்கிறது, இரட்டை வெளிநாட்டினர் சரி என்று கூறுவதில் நன்றாக இருக்கின்றனர், பாரதவாசிகளும் சரி என்று கூறுவது ஒரு நியமமாகவே இருக்கிறது. புது சம்ஸ்காரத்தை நாகரிக வாழ்க்கையில காட்டுறோம் பாபா அப்படின்னு டபுள் ஃபாரினா சரின்னு சொல்லியிருக்கீங்க, பாரதவாசிகள் கூட சரின்னு சொல்லி சொல்லிட்டீங்க.
ஆனா பாபா சொல்றார், மாயாவிடம் முடியாது என்று கூறுங்கள் போதும், ஆத்மாக்களிடம் சரி சரி என்று கூறுங்கள், மாயாவிற்கு இல்லை முடியாது என்று கூறுங்கள். மாயா கிட்ட இல்ல முடியாதுன்னு சொல்லுங்க, ஆத்மாக்கள் கிட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லுங்க. நல்லது. அனைவரும் பிறந்த நாள் கொண்டாடி விட்டீர்களா? கொண்டாடினீர்கள். பரிசு கொடுத்து விட்டீர்கள். பரிசு அடைந்து விட்டீர்கள். நல்லது. உங்கள் கூடவே மற்ற இடங்களிலும் வேறு சபைகள் கூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது மதுபன்ல பாபாவுக்கு முன்னால குழந்தைகள் இருக்காங்க, சபை இருக்கு. அப்புறம் அங்கங்க சென்டர்ஸ்ல கூட என்ன பண்ணிருக்காங்க, எல்லா குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து பாபா மீலன் பார்த்துட்டு இருக்காங்க. சோ பாபா சொல்றார், உங்கள் கூடவே மற்ற இடங்களிலும் வேறு சபைகள் கூட்டப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் சிறிய சபை, சில இடங்களில் பெரிய சபை. அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச இடத்துல கொஞ்சம் குரூப் பீப்புள் பாக்குறாங்க, சில இடத்துல நிறைய மக்கள் பாபா குழந்தைகள் ஒன்னா சேர்ந்து பாக்குறாங்க, கேக்குறாங்க. அவர்களுக்கும் பாத்தாதா இதையே கூறுகின்றார், இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் கூட பரிசு கொடுத்தீர்களா இல்லையா? எல்லா இடத்துல பார்த்து கேட்டுட்டு இருக்காங்களே பாபா மீரன், அவங்க எல்லாருக்கும் கூட பாபா என்ன சொல்றார், கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா இல்ல கொடுக்கலையா? ஆமாம் என்ற அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், எல்லாருமே கொடுத்துட்டோம் பாபா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாபா சொல்றார். நன்றாக இருக்கிறது. தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் எதிரில் கேட்டுக் கொண்டிருப்பது போன்று இருக்கிறது. ஏனெனில் விஞ்ஞானிகள் அந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றனர், அதிக உழைப்பு செய்கின்றனர் அல்லவா? ஆகையால் அதன் அதிகப்படியான லாபம் பிராமணர்களுக்கு ஏற்பட வேண்டும். ரொம்ப நல்லா முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சாதனங்கள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, சோ பாபா சொல்றார், அதற்கான லாபம் பிராமண குழந்தைகளுக்கு கூட கண்டிப்பா கிடைக்கணும்ன்றார். எப்போது சங்கமிகம் ஆரம்பமானதோ அப்பொழுதிலிருந்தே இந்த விஞ்ஞான சாதனங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சத்தியுகத்தில் தேவதை ரூபத்தில் உங்களுக்கு இந்த விஞ்ஞானம் உதவி செய்யும். ஆனால் சங்கம யுகத்திலும் விஞ்ஞான சாதனம் பிராமணர்களாகிய உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. சத்தியுகத்துல இந்த சாதனங்கள்லாம் யூஸ் ஆகும், ஆனா அப்ப மட்டும் இல்ல, இப்ப சங்கம் யுகல கூட பிராமணர்கள் உங்களுக்கு இந்த சயின்டிபிக்கான அந்த ஒரு சாதனங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்கு, சேவைக்காகவும் கிடைக்கிறது. பிரத்யக்ஷம் செய்வதிலும் கூட இந்த விஞ்ஞான சாதனம் மிகவும் பரந்த ரூபத்தில் உதவி செய்யும். ரொம்ப பெரிய மேஜர் ஸ்கேல்ல என்ன ஆகுமா, இந்த சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேவைக்காக யூஸ் ஆகும், பாபா வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும்ன்றார். இன்னைக்கு நம்ம மீடியா பாக்குறோம்ல, எவ்வளவு யூஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் சயின்ஸோட சாதனங்கள் தான் இல்லையா. ஆகையால் விஞ்ஞானத்திற்கு நிமித்தமாக இருப்பவர்களுக்கும் பாப்தாதா உழைப்பிற்கான வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். அவங்க இவ்வளவு கண்டுபிடிச்சாங்க, அதனால பிராமணர்கள் யூஸ் பண்றோம், பாபாவுடைய சேவைக்கு பயன்படுத்துறோம், பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. சோ அதனால அந்த சயின்டிஸ்ட் கூட பாபா என்ன சொல்றார், இன்னைக்கு நான் வாழ்த்துக்கள் கொடுக்கிறேன். மதுபனத்திலும் உள்நாடு அயல் நாட்டிலிருந்து அழகான கார்டு, கடிதம் மற்றும் அன்பு நினைவிற்கான செய்தி அதிகம் அனுப்பியிருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஷிவ் ஜெயந்தி இல்லையா, அதனால குழந்தைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்களா, ரொம்ப அழகா கார்டு, லெட்டர்ஸ், அன்பு நினைவுகள்லாம் சொல்லி பாபாவுக்கு நிறைய வந்து அனுப்பியிருக்காங்க. சோ அதெல்லாம் பாபா பார்த்தார். பாப்தாதா அவர்களுக்கும் விசேஷமாக அன்பு நினைவுகள் மற்றும் பிறந்த நாளிற்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் பாப்தாதாவின் கண்களின் எதிரில் வந்து கொண்டிருக்கின்றனர். பாபா அவங்களுக்கு எல்லாம் யாத்தியார் கொடுக்கிறார் ரிட்டர்ன்ல, அவ்வளோ வந்து பல கோடி மடங்கு வாழ்த்து கொடுக்கறப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் பாபாவுக்குனால எமர்ஜ் ஆறாங்க. நீங்கள் அட்டை மட்டுமே பார்க்கிறீர்கள், அதாவது பாபாவுக்கு அந்த பர்த்டே விஷஸ்க்கான கார்டு அனுப்பியிருக்காங்க இல்லையா, சோ பாபாஸ்டர் நீங்க அந்த கார்டை மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனால் பாப்தாதா குழந்தைகளை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கார்டெல்லாம் அந்த டைமண்ட் ஹால்ல ஸ்டேஜ்ல வச்சிருப்பாங்க இல்லையா. சோ பாபா முன்னால இருக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்றார், நீங்க அந்த முன்னால வச்சிருக்கக்கூடிய அந்த அனுப்பியிருக்கக்கூடிய கார்டை தான் பாக்குறீங்க, ஆனா பாபா கார்டை பாக்கலையா, கார்டு அனுப்புன அந்த குழந்தைகள் எல்லாம் கண்களால பாபா பார்த்துட்டு இருக்கார். மிக அன்பாக அனுப்பியிருக்கிறீர்கள். அதே அன்புடன் பாப்தாதா அதை ஏற்றுக்கொண்டார். சிலர் தங்களது மனநிலையை பற்றியும் எழுதியிருக்கின்றனர். பாப்தாதா கூறுகின்றார், பறந்து செல்லுங்கள்,
மற்றும் பறக்க வையுங்கள். தன்னுடைய ஸ்துதியை பத்தியெல்லாம் பாபாவுக்கு எழுதியிருக்காங்க. சோ பாபா அவங்களுக்கும் என்ன சொல்றாரு, பறந்து செல்லுங்கள் மற்றும் பறக்க வையுங்கள். தானோ பறக்கணும், மற்றவங்களையும் பறக்க வைங்க. பறப்பதன் மூலம் அனைத்து விஷயங்களும் கீழே இருந்துவிடும். மேலும் நீங்கள் சதா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்வாக இருப்பீர்கள். வினாடியில் முற்றுப்புள்ளி மற்றும் சக்திகளின் குணங்களின் பங்கை வெளிப்படுத்துங்கள். செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சக்திகள் குணங்களுடைய பார்ட்டை வெளிப்படுத்துங்க. நல்லது. நாலா புறங்களிலும் உள்ள சர்வ சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்களுக்கு, சதா தந்தையின் துணையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, தந்தையை துணைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அன்பான ஆத்மாக்களுக்கு, சதா தந்தையின் குணக்கடலில் மூழ்கியிருந்து பாப் தாதாவிற்கு சமமாக கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாஸ்டர் சிந்து சுரூப ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப் தாதா நமஸ்தே செய்கின்றார். இன்றும் நமஸ்தே. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப் தாதா நமஸ்தே பண்றாராம். சோ இன்னைக்கும் நமஸ்தேன்றார் பாபா. முரளியோட வரதான். தூய்மையின் சக்திசாலியான திருஷ்டி விருத்தியின் மூலம், அதாவது தூய்மையின் சக்திசாலியான திருஷ்டி விருத்தியின் மூலம் அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கக்கூடிய துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆகுக. தூய்மையினுடைய சக்திசாலியான திருஷ்டி பார்வை, அடுத்தது விருத்தி உள்ளுணர்வு. இத மூலமா எல்லா பிராப்திகளையும் மற்றவங்களுக்கு செய்ய வைக்கக்கூடிய துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆகுக. விஞ்ஞான மருத்துக்களில் அல்பகால சக்தி இருக்கிறது, அது துக்கம் வலியை போக்கி விடுகிறது. சயின்டிபிக்கா நிறைய மருந்துகள்லாம் யூஸ் பண்றாங்க, மெடிசன்ஸ்லாம் பாபஸ்டர், அந்த மெடிசன்ல அல்ப காலத்துக்கான பவர் இருக்கு, அது நம்மளுடைய துக்கம் வலிய போக்கிடுது. பெயின் ரிலீவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனால் தூய்மையின் சக்தி, அதாவது அமைதி சக்தியில் ஆசீர்வாதத்தின் சக்தி இருக்கிறது. பியூரிட்டியோட பவர்ல பாபா சொல்றாங்க, சைலன்ஸ் பவர், பிளஸ்ஸிங்ஸோட பவர் இருக்கு. தூய்மையின் இந்த சக்திசாலியான திருஷ்டி மற்றும் விருத்தி சதாகால பிராப்தி செய்விக்கக்கூடியதாகும். சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ்ல அல்பகால பிராப்தி இருக்கு, ஆனா சக்திசாலியான அந்த தூய்மையினுடைய திருஷ்டி விருத்தி என்ன பண்ணதுன்னா சதா காலத்துக்கான பிராப்தியை செய்ய வைக்கக்கூடியதா இருக்கு. அதனால்தான் உங்களது ஜட சிலையின் முன் கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று கூறி கருணை மற்றும் ஆசீர்வாதம் கேட்கின்றனர். சதா காலத்துக்கான பிராப்தி இருக்கிறதுனால தான் என்ன பண்றாங்களாம், கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க அப்படின்னு ஆசீர்வாதம் கேட்கிறாங்க. சைத்தன்ய ரூபத்தில் இவ்வாறு மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுத்து கருணை காட்டியுள்ளீர்கள், எனவேதான் பக்தியிலும் பூஜிக்கப்படுகிறீர்கள். பிராக்டிகலா சைத்தன்யமா அந்த மாதிரி நம்ம பண்ணதுனாலதான் பக்தி ரூபத்திலே என்ன பண்றாங்களாம், பூஜிக்கப்படுகிறீர்கள் அப்படின்றார். இன்னைக்குரிய ஸ்லோகன், நேரத்தின் அருகாமைக்கு ஏற்ப உண்மையான தபஸ்யா அல்லது சாதனை என்பது எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியமாகும். நேரத்தின் அருகாமைக்கு ஏற்ப, அதாவது டைம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, அதுக்கு ஏற்றார் போல உண்மையான தபஸ்யா இல்லைனா முயற்சி சாதனை என்ன அப்படின்னா எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியமாகும். எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் உள்ளுக்குள்ள இருக்கணும், அப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் உண்மையான தபஸ்யா, அதுதான் முயற்சி அப்படின்றார். குறிப்பு, இன்று மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, அகில உலக யோகா தினமாகும். அனைத்து பிராமணர்களும் குழுவாக மாலை 6:30 முதல் 7:30 வரை விசேஷமாக தனது மாஸ்டர் வள்ளல் சுரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் மனதின் மூலம் சர்வ சக்திகளை தானம் கொடுத்து வரதானம் கொடுத்து நிறைந்த அனுபவம் செய்விக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி.